Hi friends, welcome to Sweet and Spicy Times. இன்னைக்கு நம்ம ஒரு green chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 leg piece எடுத்துர்க்கேன் chicken leg piece. இதுக்கு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணனும் வாங்க. இப்போ கொத்தமல்லி தழை புதினா பச்சை மிளகாய் மட்டும்தான் காரன்றதுனால நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாவை நீங்க இதில சேர்த்துக்கலாம். இதில 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். புதினா அரைச்ச உடனே கருப்பாயிடும், அதனால அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். தயிர் இல்லைனா வினிகர், நான் வினிகர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் கலக்காம இதை இப்போ பேஸ்ட் போல அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்ல தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. உப்பு போட்டு இதை அந்த சிக்கன்ல மேரினேட் பண்ணி வைக்கணும். சிக்கன்ல அந்த பேஸ்ட் நல்லா கோட் ஆகணும். கோட் ஆகலைன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்றதுனால நான் கொஞ்சமா பேன்ல எண்ணெய் எடுத்துக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எண்ணெயில சேர்த்துக்கலாம். மிதமான தீயில பொறுமையா வேக வைங்க, அப்பதான் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகும். இப்போ போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் அது ஒரு பக்கம் வெந்த பின்னாடி திருப்பி விடுங்க. இப்போ மெல்லமா திருப்பி விடுங்க. இது நம்ம யூஸ்வலா செய்யற சிக்கன் மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2 பீஸா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணணுன்னா சின்ன வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். ஆனால் பொறுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். இது நம்ம எப்போவுமே சாப்பிட்ற சிக்கன் போல் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாகவும் ஃப்ளேவரிலையும் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, மேலே கிறிஸ்பாக இருக்கு, உள்ள நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சிக்கன் பீஸை எடுத்துடுறேன். நம்ம இந்த சிக்கனில் கரம் மசாலாலாம் போடல, அதனால ஒரிஜினலாக புதினா கொத்தமல்லி வாசனை நல்லா அந்த சிக்கனில் ஏறி இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.